நீதிமானாக நீங்கள் மாற வேண்டும். 10:30 மணிக்கு வந்துட்டால் நல்லது. அதனால் கொரோனா குறைந்து கன்னியாகுமரி தேசத்திலே கொரோனா குறவு தான். இருந்தாலும் இந்த வியாதியே வரக்கூடாது, ஊரடங்கு சட்டமெல்லாம் வரவே கூடாது. மழை அழிவினால் இருக்கிற பட்டணங்கள் கிராமங்கள் தப்பணும். அல்லேலூயா. நான் டிவியில் பார்க்குறதுனால சொல்லுகிறேன், மழை அழிவினால் பயங்கர பட்டணங்கள் கிராமங்கள் ஜனங்கள் தத்தளிக்க தான் செய்கிறாங்க. தூக்கம் இல்லை, தட்டுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து இருந்து கொண்டே சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டே அப்படி இருக்கிறாங்க. நமக்கு ஒரு அழிவும் இல்லை, அழிவு வரவும் கூடாது. நீங்கள் இந்த கஷ்டமான காலங்களில் கூட்டத்துக்கு வாருங்க, கத்தோடைய ஆவியான உங்களை பலப்படுத்துவாராம். உங்களுடைய காற்று பலவீனம், பயங்கரமான பலவீனங்கள் அநேகம் இருக்குது. கர்த்தர் உங்களை பலவும். வாலிப பிள்ளைகள் வாலிப பருவத்தில் சிஷ்யரை நினைத்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் பலவீனம் தான், பலவீனம் இல்லாத யாருமே இல்லை. ஆனால் முந்தி போகிறவர்கள் பாக்கியவான்கள். நான் சாகணும்னு விரும்பலை, 80 வயது வரை இருக்கணும், பலத்தின் மீதியால் 80 வருஷம் அப்படி ஆசை. இப்போ 75 முடிய போகுது. கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படி தினமும் 7:30 உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். பேரை சொல்லி நாங்கள் ஊழியக்காரில் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வாராக. எப்படியும் உபதேசம் கர்த்தருடைய பார்வையில் ஏறப்பட்டதாக மாறும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10:10 வாசிங்க. ஏசாயா 10:10 அதில் பலன் வரும். ஏசாயா 10:10 இல்லையா, பலன் வரும். அதை வீட்டில் போய் வாசி எடுத்துக்கிடுங்க. இது பரிசுத்த ஆவியானுடைய காலம். குமாரனுடைய வேலை முடிஞ்சது, உடன்படிக்கையினுடைய ராபோஜன காரியங்கள் முடிந்தது. இது பரிசுத்தாவியானுடைய யுகம். வேதத்தில் பல யுகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் பரிசுத்தாவியானுடைய. அதனால் மாம்சமான யாவர் மேலும் சொல்லுங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாரும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக யோவானின் சுவிசேஷம் 14:1 விதமாய் வாசிக்கிறோம். 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எந்தவித காரியத்தினாலும் உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது. மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அவயவங்களிலே ஒன்று இருதயம், ஹார்ட். உங்கள் இருதயம் கலக்கம் வேண்டாம். யாராக இருந்தாலும் ஆண்கள் வரிசையில் பெண்கள் வரிசையில் அபிஷேக காலேஜ் திறக்கலையா, காலேஜ் திறக்கலையா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. மனுஷனுடைய சரீரத்தில் இருதயம் இருக்குது, அது முக்கியமான பார்ட்ஸ். அந்த கலக்கம் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ பிள்ளைகளுக்கோ சபையாருக்கோ இருக்கவே கூடாது என்று ஆண்டவராக இயேசு வாயை திறந்து சொன்னார். உங்கள் இருதயம் கலக்கம் இருக்கக்கூடாது. ஆராணிக்கு வருகிறவர்களுக்கும் கலக்கம் இருக்கக்கூடாது, படுத்து கிடக்கிற வயதானவர்களுக்கும் கலக்கம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஊழியங்களுக்கு ஜெபித்த கொடுத்த ஒத்துழைத்த அநேகர் வயதான படுக்கையில் இருக்கிறார்கள்.
அது போய் பாருங்கள், நன்மை செய்யாவளோ செய்யலையோ, உதவி செய்தாவளோ செய்யலையோ. ராஜேங்கன் லைட் வீட்டில் ரெண்டு பேர், அவங்கெல்லாம் நல்லா தேங்காயெல்லாம் வெட்டி அவரே சோந்து கொண்டு வர்றார். அதெல்லாம் மறக்கக்கூடாது இல்லையா, சின்ன நன்மை செய்த ஆளுகளே. அதனால் காரியாவளையில் கன்றாக்கு அதிகமாக அந்த காலத்திலே 5000 ரூபா தருவார். இப்படி தான் சபைகள் கட்டப்பட்டது, இடம் வாங்கப்பட்டது. நல்ல உள்ளங்கள் ஏதோ பலவீனத்தினாலும் படுத்து கிடக்கிறாங்க, நம்மும் படுக்க தான் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், அதனால் காத்திருந்து வீட்டிலேயோ ஜெப வீட்டிலேயோ விசேஷ கூட்டங்கள்லேயோ பரிசுத்தாவினுடைய காரியங்களை பயன்படுத்துங்க, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவருடைய காலம், கையசைக்க காலசைக்க கண்ணை மூட. ஏய், கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியின் அபிஷேகத்தோடு நடந்து கொள்ளுங்க. ஆவி இல்லாதவன் செல்லம்மா தீர்க்கதரிசனம் சொல்லும்போது முத அவள் வார்த்தை தான் சொல்லுவாங்க, என்னது ஆவி இல்லாதவன். நான் எல்லாம் பெற்றுக்கிட்டு தான் வந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், பரிசுத்தாய அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷைகளை தீர்க்கதரிசனம் சொன்னேன். இதை போல சபையாரும் மாறும். சபைக்கு ஒரு உபதேசம், எனக்கு ஒரு உபதேசம், மற்றவர்களுக்கு ஒரு உபதேசம் கிடையாது. ஒருவர் மோதிரம் போட்டுருந்தாருங்க, பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர், இப்போ கோடிக்கணக்கில் இருக்கு. குடும்பத்தோட ஃபேமிலியோட பிள்ளையோட வந்தார், ஒரு செய்தியில் மனம் திரும்பினார். ராஜசேகர் ஒன்று சொன்னார், மனம் நல்ல செத்தா, இறையும் செத்தா, சரீரம் செத்தா, மாம்சம் செத்தா போதும். யார் சொல்லி நான் மறக்க மாட்டேன். அதனால் உங்கள் இருதய கலக்கத்தை விடுங்க. ஆலயத்தை வந்துருக்குற நீங்கள் கலங்கிட்டு வந்திருக்கேன்னா வேண்டாம், கலங்காதுங்க. அதே யோவானின் சுவிசேஷம் 14:12 18:18 நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். டைம் பார்த்து, நான் உன்னை உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நம்முடைய தேவன் விடுகிறவர். அந்த உலகம் விடும், மாம்சம் விடும், வியாதினாலே சாவோம், வியாதி இல்லாமலும் சாவோம். உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு உங்களை, சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். ஆண்டவராய் இயேசு உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. சகோதரா சகோதரி, தேவப்பிள்ளையே, தேவனாய கர்த்தர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. யார் உங்களை கைவிடலாம்? கைவிடுகிற உலகத்தில் தான் தகப்பும் கைவிடுவான், தாய் கைவிடுவான், பிள்ளைகள் கைவிடுவார்கள், சபையார் கைவிடுவார்கள், தேசம் கைவிடும். எனக்கு நல்ல நண்பர்கள்லாம் உண்டு, உதவி செய்யக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் மறந்து போனார்கள். இரணியில் ஒரு இடத்துல போய் ரூபாய்ட்டு வரேன், ஒரு ஆள் எதிர்பட்டு எனக்கு வேணும்னு சொல்லி 50,000 வாங்கிட்டேன். ஒரு 5-10 தந்துட்டார். உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று ஆண்டவராய் இயேசு சொல்கிறார். பலவீனத்தோடு இருக்கிறாயா? கடன் தொல்லையோடு இருக்கிறாயா? பிரச்சனையோடு இருக்கிறாயா? சபைக்கு வர முடியாமல் இருக்கிறாயா?
ஒரு விதமான பலவீனம் உன்னை ஆட்கொள்கிறதா? தேவனாய கர்த்தர் சொல்கிறார், உன்னை திக்கற்றவனாய் விடேன். உன்னை விட்டு விடுகிறவர்கள் எல்லாம் விடலாம். எனக்கு ஒரு 10,000 ரூபா தேவை, 2 மாதத்துக்கு முந்தி வாங்கினது, கொடுக்கணும். ஆண்டவரை பார்த்து அழுதேன், ஆண்டவரே 10,000 ரூபா போய் ஒரு இடம் கொரோனா எங்கே போய் கேட்குது, யார்கிட்ட கேட்பது? அற்புதமாய் தேவன் சந்தித்தார், உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். விடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அதான் அவரை சேவிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்ளுகிறோம், பாடுகிறோம், ஜெபிக்கிறோம். பாடுகிறதற்கு போல் பாட்டு நல்லா தான் இருக்குது, பிரசங்கம் நல்லா தான் இருக்குது, ஜெபம் நல்லா தான் இருக்குது, அதற்கேற்றபடி லைஃப்னு ஒத்து போகணும். ஒன்று கீழே ஒன்று மேலே இருக்கக்கூடாது. மனைவி மேலே இருந்தால் புருஷன் கீழே இருக்கணும், புருஷன் மேலே இருந்தால் வேதஞ்சல்களோட புருஷன்தான் மேலே இருக்கணும். எல்லாம் வித்தியாசமாக இருக்கக்கூடாது. அதனால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வியாதி இருக்கலாம், மனுஷன் வியாதி கூட்டத்துக்கு சொல்லியிருக்கலாம், செத்து போவ அழிஞ்சு போவ சொல்லியிருக்கலாம், பயப்படாதே, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். புலம்பில் வாசிக்கிறோம், ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, யாரும் கைவிடலாம், இந்த உலகமே கைவிடலாம். உலகோர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், இயேசு உன்னை மறக்கிற தேவன் அல்ல. இந்தியிலிருந்து உன்னுடைய பலவீனங்களை மறந்து விடு, உன் கவலையை மறந்து விடு, உன் இனத்தையும் ஞானத்தையும் மறந்து விடு, அப்படி ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். சிலர் மறக்க வேண்டியதை மறக்கலை, நினைக்க வேண்டியதை நினைக்கலை, அதுதான் தப்பு. அடிக்கப்படுகிற ஆடு குளை போட்டு தண்ணி போட்டு வளர்க்குறவனுக்கு பின்னால் போகுது, அது வெட்டுக்காகும் போகுது, கசாப்பு கடைக்கு போகுது. நீ கலங்காத மகனே, இந்த நாளிலே உன்னை தைரியம் ஊட்டுகிற வசனம் சொல்கிறது, கலங்காதே. கலக்கமே இருக்கக்கூடாது. சில கலக்கத்தோடு குடும்பம் நடத்துகிறாங்க, கலக்கத்தோடு சபைக்கு வராங்க, கலக்கத்தோடு பாரத்தோடு வராங்க. எபிரேயர் 12:1 வாசிப்போம். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய, இப்ப நான் விசுவாசம் வந்திருக்கு துவக்கியிருக்காரு. நெருக்கத்தில் விசுவாசமாயிருன்னு சொல்லக்கூடாது. இப்பந்தான் பிள்ளையாயிருக்கும். என்ன 5ஆம் கிளாஸ் படிக்கணும், 7ஆம் கிளாஸ் படிக்கணும், அதுக்கு பிள்ளை தலைவிட்டு பயங்கரமாக இருக்குது. 7ஆம் கிளாஸுக்குள்ளே தாயின் தகப்பன்னு சொல்லி அதை கேட்கல பிள்ளை. இதெல்லாம் 15 வயசுக்கு பிறகு, 18 வயசுக்கு பிறகு செய்ய வேண்டாம், இதுவும் செய்யக்கூடாது. இந்த பிள்ளைகளுக்கு தலையில பாருங்கள், 1-2 தலையில சொன்னேன், அது மாற்றிருக்கு, பரவாயில்ல. நமக்கு இது தான் கண்ணுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. பெண் பிள்ளைகள் ட்ரெஸ் தான் இது, ஆண் பிள்ளைகள் ட்ரெஸ் என்ன இது, சபையார் ட்ரெஸ் போடுறது. பொன்னான உலகத்துக்கு போகிறோம், இங்கே எல்லாமே பொண்ணு தான், வேற உலோகமே கிடையாது. துமய மாயிலங்கும் பட்டணம் அது, சும்மா பாடனா, நமது முன்னோர் பலர் சென்ற பட்டணம் அது, மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல். வடிக தெரியாத போல வாய் வளர்ந்துட்டு இருக்கிறே. இந்த பாட்டின்படி நடந்தாலே போகிறோம். உன் கண்ணீர்கள் யாவும் அங்கே துடைப்பார், கர்த்தருடைய கரத்தை காண்பாய்.
வேறு யாருக்கும் கடமும் இல்லை, கர்த்தருடைய கரம் பாகம். கண்ணீரை துடைப்போம், கண்ணீர் என்ன இருக்குது, பரலோகத்துக்கு போனாலும் கண்ணீர் துடைக்கப்படுமா ஆண்டவரே? அங்கே ஒரு கரம் தோன்றி சொல்லும், உன் கண்ணீர் யாவும் துடைப்பேன். என்ன ஒரு வித சொந்த வாசித்து முடிப்போம். எபிரேயர் 13:8 வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும், நீ மரித்தாலும் இயேசுனோடு இருப்பார். சில சாவுக்கு பயம், சின்ன பல் வேதனை, கண்ணு வேதனை, மூக்கு வேதனை வந்த உடனே என் டாக்டரை பார்க்க முடிஞ்சு தான் புருஷனை பார்த்து இப்படி எனக்கு இங்கெல்லாம் ஓகுது டாக்டரை பார்க்கணுவேன். ஏ நல்ல இயேசு கிறிஸ்து நல்ல டாக்டர், எனக்கும் உங்களுக்கும். நான் விசேஷமானவன் அல்ல, நம் மாம்ச கிரியை தான் நோவுதே நோவுதுன்னே சொல்லலாம். ஆவியான்னு சொல்லுவார், நோவை மாற்றுகிறேன்னு சொல்வார், உன் கஷ்டத்தை மாற்றுகிறேன்னு சொல்வார், உன் வியாதியை மாற்றுவேன்னு சொல்வார். பேபி நெல்சன் என்று சொல்லக்கூடிய புருஷன் மனைவியும் கொரோனா வியாதியினால மரணத்துக்கு ஏதுவானார்கள். அதில் பேபி புருஷனை பார்த்து சொன்னார், கர்த்தரை நம்புவோம், கர்த்தர் இல்லாமல் ஒன்றும் வராது. புருஷத்தை வாசாக கண்ணீர் வந்துட்டு, எனக்கு இந்த புஸ்தகம் வாங்க வேண்டியதுனா ரெண்டு ரசான காரியம், பல ஆயிரக்கணக்கில் புஸ்தகம் இருக்குது. மனைவி சொல்லுகிறா புருஷனை பார்த்து, வாங்க நம்ம முழங்கால் போட்டு சோகம் பண்ணுவோம், 2 மணிக்கூரில் இந்த கொரோனா வியாதி நம்ம சரீரத்தை விட்டு மாறிடும். டைம் 2 பேரும் சோகம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஒருவருக்காக பிடித்து ஒரு 2 மணிக்கூரில் கொரோனா வியாதி சரீரத்தை விட்டு மாறி போச்சு. அல்ல சொல்லுங்க, கொரோனா வியாதி இருக்க போல அல்ல சொல்றிய, அல்ல சொல்லுங்க, சத்தம் அல்ல சொல்லுங்க. இப்போ என்ன அது வரை தான் அந்த அல்ல சத்தம் கேட்கும். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த வியாதியையும் இயேசு குணமாக்குவார். தினகர் ஐயா பாடல சகல வியாதியையும் குணமாக கவலை, அவர் தன் ஏஞ்சலை பறிகொடுத்தார், அவரை பறி கொடுத்தார். ஆண்டவர் சின்ன ட்ரீட்மெண்ட் தான், ஆனால் பிழைக்கலை. மனைவி இருக்கா, பையன் இருக்கான். ஷாலபார் உங்களை குணமாக்குற கர்த்தர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். வியாதியை குறித்து நினைக்காத மகனே, மகளே, உன் கஷ்டம் இதோடு மாறுகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்களை திக்கற்றவர்களாய்விடேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். சோமனுமா?